சற்றுமன் டைம்ஸ் சோஷியல் ட்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த போலீஸுக்கு நான் ஹெல்மெட் கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் அன்யூனிஃபார்மில் வந்து இந்த மாணவ மாணவிகள் இங்கே அந்த எவ்வளோ பெரிய அந்த லத்திங்க, அந்த லத்தியை வச்சு தலையே அடிக்கிறான்னு வந்து என்னடா பண்ணாங்க? நீங்கள் என்ன அப்படி வந்து உண்மையிலே இந்துக்களுக்காக செஞ்சுட்டு பொங்குறீங்க எனக்கு புரியல. இந்த 6 வருஷம் நீங்கள் இந்துக்களுக்காக செஞ்சு கிழிச்சது என்ன? குடும்ப குடும்பமாக இங்கே தற்கொலை பண்ணிக்கிறவங்கலாம் யார்? இந்துக்கள் தானே. தோ ரொம்ப கூட வேண்டாம், போன வாரம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிள்ளைய இன்னைக்கு வந்து நீதிமன்ற வாசலில் வச்சு கொடுத்துறீங்களே, 16 வயசு பொண்ணு, அவள் யார்? அவள் இந்து தானே. பட்டினி இருப்பவர்கள் யார் வந்து எந்த நாடு முதலிடம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து முன்னாடி கொண்டு போய் இந்தியாவை கொண்டு வச்சுருக்கீங்க. என் மக்கள் எல்லாம் பசியாக கிடக்கிறாங்க, அவங்களாம் யார்? இந்துக்கள் தானே. இன்னமும் உட்காந்துட்டு இந்துக்களுக்குன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காதிங்க. உண்மையிலேயே இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, பிஜேபியை ஏற்பவர்களை மட்டுமே இவர்கள் இந்துக்கள்னு சொல்கிறாங்க. எங்களை, இங்கிருக்கும் இந்துக்களை, இங்கிருக்கும் தமிழர்களை கொன்று புதைத்து விட்டு மட்டும்தான் இங்கிருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களை நீங்கள் வெளியேற்ற முடியும், எங்கள் ஈழ சொந்தங்களை நீங்கள் வெளியேற்ற முடியும். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இது ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்கள் கைக்குள்ளே இருக்கிற ஒரு கைப்பாவை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? நாங்கள் எங்கள் இஸ்லாமிய சொந்தங்களை எங்கள் உறவுகளை தாங்க பார்க்குறோம். எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள்ன்றது யாருங்க? உங்களை வந்து ஆட்சி அதிகாரத்தில் வைத்து விட்டோம் அப்படின்றதுக்காக இந்தியர்கள் இரக்கமற்றவர்களாய் மாறிவிடணுமா என்ன? பங்களாதேஷ்லேருந்து வர இந்துக்களை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இதே ஈழ மக்கள் இந்துக்கள் தான் என்பதை ஏன் ஏற்க மறுக்கிறார்கள்னு தான் புரியவே இல்லை. அப்புறம் உடனே கேட்பாங்க, செங்கோடி யார், நீங்கள் யார் அப்படின்னு. நான் இந்து தான். ஒரு அமைச்சருக்கும் ஒரு அரசியல் புரிதலும் இல்லவே இல்லை. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவரை பார்த்திங்கன்னா இலங்கை கண்டியில் பிறந்து வளர்ந்தவர் தான். அப்போது ஒருவேளை இவங்களுடைய இந்த புதிய சட்டத்திருத்த மசோதா அவரை கூட இங்கே இந்தியராக ஏற்காதா? இந்த கேள்வியை நம்ம முன்னெடுக்க வேண்டிய கடமை இருக்குது. சற்றுமன் டைம்ஸ் சோஷியல் ட்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஜனநாயக நாட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் இது இந்த கொடுத்துருக்கிற இந்த விஷயம்ன்றது ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். இங்கே தான் அந்த பிள்ளைங்க பிறந்திருக்கான். ஒரு 25 வயது வாலிபன் சொல்கிறான், நான் 25 வருஷமாக நான் இங்கே தான் பிறந்தேன் வளர்ந்தேன், என்னை இன்றைக்கி இந்த நாட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னால் நான் எங்கே போவேன், நான் என்னை வந்து கருணைக்குறை செஞ்சுருங்கன்னு சொல்லி அவன் பத்திரிகை ஊடகவியல் செய்தி கொடுத்துருக்கான், அவன் மனு எழுதி கொடுத்துருக்கிறான். அவ்வளோ ஒரு வன்முறை வெளியாட்டும். எல்லாம் பெண்களுங்க, பெண்களை போட்டு அடிக்கிறானுங்க. போட்டு அடிக்கிறவனை பார்த்தீங்கன்னா அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கான், தலையில் ஹெல்மெட் மாட்டிட்டு வந்திருக்கான். எந்த போலீஸுக்கு நான் ஹெல்மெட் கொடுத்தாங்க? உங்களோட உங்களுக்கான பாதுகாப்பு கவசம் எங்கே அப்படின்னா கிடையாது. அவங்க எல்லாரும் அன்யூனிஃபார்மில் வந்து இந்த மாணவ மாணவிகள் இங்கே அந்த எவ்வளோ பெரிய அந்த லத்திங்க, அந்த லத்தியை வச்சு தலையிலே அடிக்கிறான்னு என்னடா பண்ணாங்க? வாழறதுக்கு இடம் கொடுன்னு கேட்குறது தப்பா? இத்தனை வருடம் வாழ்ந்த குழந்தைங்க அதுங்க, அதுக்கு இங்கே தானே இருக்கும். எத்தனையோ வருட காலமாக காலங்காலமாக இருந்தவங்க திடீர்னு போன்னு சொன்னால் எங்கே போவாங்க அவங்க? அவர்களை ஏற்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாமியர் என்றாலே உங்களுக்கு தொடர்ச்சியாக ஏன் இப்படியான ஒரு வன்மம் வருது? இது எதிர்த்து ஒரு கூட்டம் கேள்வி கேட்க தானே செய்யும். கேள்வி கேட்கிற கூட்டத்தை இப்படி தான் அடித்து உதைப்பீங்களா? அதுவும் பெண்களை போட்டு அடித்து உடைக்கிறானுங்க. அவ்வளோ ரத்தம், அவங்க சிந்தின ஒவ்வொரு ரத்தத்துக்கும் இந்தியாவே நீ பதில் சொல்லி ஆகும். அதாவது இந்தியா நான் சொல்றது எங்களை இல்லை, எங்களை ஆண்டு கொண்டிருப்பதாய் சொல்லி கொண்டிருக்கிற பாஜக அரசை சொல்றேன். பாஜக அரசு இதே மக்கள் மடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த மாணவ மாணவிகளை எப்படி எந்த நோக்கில் நீங்கள் உள்ளே புகுந்து இப்படி அடிக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? பஸ்ஸை கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் போராட்டக்காரர்கள் பஸ்ஸை கொளுத்திட்டாங்களாம். டெல்லியோட டெப்டி சிஎம் அவர் திரு மணீஷ் சிசோடியா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் எல்லா ஃபோட்டோஸுமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த இளைஞர்களுடைய 2-வீலர்ஸ் எல்லாருமே போலீஸ்காரங்க அடித்து உடைக்கிறான். பஸ்ஸம் பண்ணி என்ன துப்பாக்கி சூடு நடத்துவாங்க நாங்கள் யாராவது சொந்த நாட்டுக்குள்ளே? நாங்கள் கேட்கறோம் தெரியாமல் தான். நீங்கள் என்ன அப்படி வந்து உண்மையிலே இந்துக்களுக்காக செஞ்சுட்டு பொங்குறீங்க எனக்கு புரியல. இந்த 6 வருஷம் நீங்கள் இந்துக்களுக்காக செஞ்சு கிழிச்சது என்ன? குடும்ப குடும்பமாக இங்கே தற்கொலை பண்ணிக்கிறவங்கலாம் யார்? இந்துக்கள் தானே. பண மதிப்பிழப்பை உங்களை கொண்டு வந்தீங்களே, அங்கே 90% பாதிக்கப்பட்டவர்கள் யார்? இந்துக்கள் தானே. இன்னைய வரைக்கும் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த விவசாயிகள் யார்? இந்துக்கள் தானே. தோ ரொம்ப கூட வேண்டாம், போன வாரம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிள்ளைய இன்னைக்கு வந்து நீதிமன்ற வாசலில் வச்சு கொடுத்துறீங்களே, 16 வயசு பொண்ணு, அவள் யார்? அவள் இந்து தானே. பட்டினி இருப்பவர்கள் யார் வந்து எந்த நாடு முதலிடம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து முன்னாடி கொண்டு போய் இந்தியாவை கொண்டு வச்சுருக்கீங்க. என் மக்கள் எல்லாம் பசியாக கிடக்கிறாங்க, அவங்களாம் யார்? இந்துக்கள் தானே. பாலியல் வன்முறை
விழிப்புணர்வு யார் அதிகமாக செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா நாலாவது இருந்த இந்தியாவை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறீங்க. அது இந்த பெண்கள்லாம் யார்? இந்துக்கள் தானே. நீங்கள் இந்துக்கள் செஞ்சது இந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருந்துங்க. இன்னமும் உட்காந்துட்டு இந்துக்களுக்கு இந்துக்களுக்குன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காதிங்க. உண்மையிலேயே இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, பிஜேபியை ஏற்பவர்களை மட்டுமே இவர்கள் இந்துக்கள்னு சொல்கிறாங்க. இல்லை, எங்களை நம்பி வந்த ஒரே ஒருத்தரை கூட நம்ம வெளியே அனுப்ப மாட்டோம். எங்களை இங்கிருக்கும் இந்துக்களை இங்கிருக்கும் தமிழர்களை கொன்று புதைத்து விட்டு மட்டும்தான் இங்கிருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களை நீங்கள் வெளியேற்ற முடியும். எங்கள் ஈழ சொந்தங்களை நீங்கள் வெளியேற்ற முடியும். அவங்களுக்கு மட்டும் நாங்கள் குடியுரிமை கொடுக்கும். என்ன மாதிரியான ஒரு பிளவுபடுத்துகிற விஷயம்? சரி, அங்கிருந்து வந்தாங்களே இஸ்லாமிய சொந்தங்கள், அவங்க நிலைமை எப்படி என்ன அப்படின்னா, அவங்களுக்காகலாம் நீங்கள் கேட்கக்கூடாது, அவங்களுக்காகலாம் நீங்கள் பேசக்கூடாது. காரணம், ஏன் இஸ்லாமியர்கள் வந்து மனிதர்கள் கிடையாது, இது என்ன மாதிரியான ஒரு போக்கு அப்படின்றதே புரியவே இல்லை. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இது ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்கள் கைக்குள்ளே இருக்கிற ஒரு கைப்பாவை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? நாங்கள் எங்கள் இஸ்லாமிய சொந்தங்களை எங்கள் உறவுகளை தாங்க பார்க்குறோம். ஏன் இஸ்லாமிய சொந்தங்கள்ன்றது யாருங்க? அமித்ஷா எழுந்து சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9% இருந்த இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை வந்து இன்றைக்கி 14.5% மாறிடுச்சு, இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. எந்த நாடுகள் இந்து திருட்டுத்தனமாக இஸ்லாமியர்கள் உள்ளே நுழைஞ்சிருக்கு? முதல்ல அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர்கள் இந்து மார்க்கம் பிடிக்காம ஏன் இதே பௌத்த மார்க்கத்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய தலைமை ஏற்று 10 லட்சம் மக்கள் ஏற்றாங்களே, காரணம் என்ன? இங்க மனுஷனை சாதியா பகுத்து அவனை ஓரம் கட்டி அவனை தாழ்த்தப்பட்டவன் நீங்க ஒதுக்கி வைக்கிறது அவனோட தன்மானத்தை சீண்டுது. அது அவன் முதலே தன்னுடைய மார்க்கத்தை மாத்திக்க நினைக்கிறான். அவன் இஸ்லாமியனாகவோ கிறிஸ்தவனாகவோ அவன் பௌத்தத்தையோ தழுவி போறான். அதுல பிழை உங்ககிட்டே இருக்கே தவிர அவர்கிட்ட இல்லை. அமித்ஷா அவர்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, முதல்ல உங்களுடைய எண்ணங்களிலிருந்து நீங்க வெளிவந்து இந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக பெறுவோம். அப்புறம் உடனே கேட்பாங்க, செங்கோடி யார், நீங்க யார் அப்படின்னு. நான் இந்துதான். ஒரு மனிதன் நம்மை நாடி வந்துவிட்டால் அவனை ஏற்க வேண்டும் என்பதுதானே மனித நியதி. நாங்கள் இத்தனை வருடமாய் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை வந்து ஆட்சி அதிகாரத்தில் வைத்து விட்டோம் அப்படின்றதுக்காக இந்தியர்கள் இரக்கமற்றவர்களாய் மாறிவிடணுமா என்ன? அவர்களையே ஏற்க மறுக்கிறீங்க. அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களை ஏற்க நாங்கள் விருப்பமா இருக்கிறோம், மக்கள் நாங்கள் விருப்பமா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களை ஒடுக்க நினைக்கிறீங்க, அடக்க நினைக்கிறீங்க, இதையெல்லாம் சரின்னு சொல்ல ஒரு கூட்டத்தை வச்சு பேச வைக்கிறீங்க. அந்த கூட்டம் பேசுவதை இங்கே எந்த மக்களும் ஏற்கிறதே கிடையாது. பங்களாதேஷ்லேருந்து வர இந்துக்களை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இதே ஈழ மக்கள் இந்துக்கள் தான் என்பதை ஏன் ஏற்க மறுக்கிறார்கள்னு தான் புரியவே இல்லை. சொந்த இரத்த பந்தமாக இருக்கின்ற ஈழத்தமிழர்களை வெட்டி அறுத்து விடுற ஒரு நிலையை எப்படி கூட்டணி தர்மத்துக்காக ஏற்க மனசு வருது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உண்மையிலேயே இதெல்லாம் மக்கள் புரிஞ்சிக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறீர்கள், தமிழர்கள் எங்களை எங்களில் ஒரு ஒரு பகுதி தான் ஈழத்தமிழர்கள். நீங்கள் எப்படி அவங்கள தனியாக பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. இந்திய அந்த இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவில் ஒருவேளை உங்களை என்னையும் பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை முற்பிதாக்களுடைய விஷயங்களை வந்து அவங்க கேட்பாங்க. அந்த முற்பிதாக்களுடைய விஷயங்களை நம்மளால் சரியாக கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே பூர்வீக குடிமக்கள் கிடையாதுன்னு சொல்லி நம்மையும் விரட்ட இந்த பாஜகவால் முடியும். அதனால் தயவுசெய்து உங்கள் கழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற கத்தியுடைய வீரியத்தை உணர்ந்து அத்தனை பேரும் சற்று முன் டைம் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.